வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனியக்கண்ணன் பிஜி டிஆர்பி தமிழ் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்ணன் டிஆர்பி அப்படிங்கிற சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனியா கண்ணன் டிஆர்பி அப்படிங்கிறது என்னுடைய சேனல் நேமு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு இன்னொன்று பிஜிடிஆர்பி தமிழுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்றைக்குனா விஜயதசமியிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் கரெக்டாக எயிட் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு வரைக்கும் ஒரு மணி நேரம் டெய்லியுமே க்ளாஸ் எடுக்கும் சாட்டர்டே வந்து அதே டைம் தான் சண்டே வந்து உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் காலையில் பத்து டு ஒன்று இந்த டைமிங்கில் உங்களுக்கு ரெகுலராக வந்து கிளாஸ் நடக்கும் அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு நான் வீடியோ மெட்டீரியல் அனுப்பிவிடுவேன் எப்படின்னா இப்போ மொழி வதலாதுன்னு எடுத்துக்கங்க அந்த யூனிட்டில் மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம் மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிக்கும் வடமொழிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை அடுத்தது உயர்தனி செம்மொழி தமிழின் தொன்மை காலந்தோறும் தமிழில் தொல்காப்பிய காலத்தமிழ் சங்க காலத்தமிழ் சங்க தமிழ் காலத்தமிழ் கால தமிழ் சோழர் காலத்தமிழ் சிற்றிலக்கிய காலத்தமிழ் அந்த சிற்றிலக்கிய கால தமிழில் தான் பாண்டியர் காலத்தமிழ் கால தமிழ் தமிழ் மூணுமே அடங்கும் அடுத்தது இக்கால தமிழ் இது எல்லாமே முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்டாபிக் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயே கிட்டத்தட்ட பத்தொம்போது வீடியோ இது இல்லாமல் ஒளியியல் பற்றி பொதுமையியல் பற்றி ஒளியனியல் பற்றி ரொம்ப டீப்பாக நான் பாடம் எடுத்திருப்பேன் இதில் பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் கூடவே ஒரு முந்நூறு கேள்வி அனுப்பிடுவோம் இதே மாதிரி தான் சொல்பொதல் மாற்றதும் முந்நூறு கொஷின்னு மூணாவது யூனிட்டில் தொல்காப்பியம் நன்னூல் நம்பியகப்பு மூணாவது யூனிட் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பிதங்களம் அணி இலக்கணம் இதுதான் சிலபஸ் இதில் எழுத்து சொல்லு யாப்பு அணி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கொஷின்னு ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீடியோ வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட்டுக்கு உங்களுக்கு வீடியோ எல்லாமே அனுப்பிவிடுவேன் வீடியோங்கிறது சும்மா ஒப்பிக்குதமாக இருக்காது போர்டில் நான் வந்து பாடம் நடத்தியிருப்பேன் யாப்பித்களம்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வீடியோவும் அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறது இந்த பாட்டு வந்து வெண்பாவா ஆசிரியப்பாவா வஞ்சிப்பாவா கழிப்பாவா ததவு கொச்ச கழிப்பா எப்படி ததவினை கொச்ச கழிப்பா எப்படி பக்ராசிலை கொச்ச கழிப்பா எப்படி எல்லாமே உங்களுக்கு இன் டெப்த்தில் வந்து நான் நடத்தியிருப்பேன் வேணா என்னுடைய வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இது என்னுடைய மாடல் வீடியோ வேணும்னா கேளுங்க நான் வந்து அனுப்பி விட்றேன் இந்த அஞ்சு யூனிட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு விஜயதசமிக்குள்ளே அனுப்பி விட்டுட்டு மொழி மொழிவெளால் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் வந்து எடுப்பேன் அந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறது வந்து மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் அண்டு ஆன்சர் வந்து டிஸ்கஷன் இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான கிளாஸ் ஏன்னா உங்கள் கையில் வந்து கொஸ்டின் இருக்கும் நான் வந்து கேள்விகள் கேட்பேன் அந்த மாதிரியான வீடியோலாம் நானும் என்னுடைய மனைவி இந்த வல்லூர் வாசக வட்டத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி கே சத்மிலா அவர்களும் பல்வேறு வீடியோக்களில் நான் அந்த அம்மா கொஸ்டின் கேட்பாங்க நான் பதில் சொல்வேன் அந்த மாதிரி வீடியோ மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து நான் வந்து கேள்விகள் கேட்பேன் இது இல்லாமல் அதாவது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுலாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதினெட்டாம் தேதி வந்து லாஸ்ட்டு டேட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போதும் அப்டு வந்து நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி வரைக்குமே நீங்கள் வந்து பணம் கட்டலாம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து டேரக்டாக வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க சீட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ நாம் வெண்பா மாலையில் நேற்று வந்து திணை பார்த்தோம் இப்போ நாம் திணை அப்படிங்கிற பாடத்துக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணுலேயுமே வெற்றிலையும் சரி கலந்தையிலும் சரி காஞ்சிலேயும் சரி தான் முதல் துறையாக வரும் ஆனால் காஞ்சியில் வந்து எதிர்வுன்னு வரும் அரவம் என்பது வேறு எதிர்வு என்பது வேறு இப்போ அரவம்லாம் மூணுலேயுமே ஃபஸ்ட்டு வெற்றியில் வந்து அப்போ தான் வந்து எதிரி நாட்டு ஆநிறை கூட்டங்களை கவர்வதற்காக சத்தம் போட்டுக்கிட்டே என்ன பத துடி அந்த பறையை வந்து இசைத்துக்கிட்டே போயிட்டு ஆடு மாடு கூட்டங்களை கூட்டிகிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்க கவர்தல் கரந்தையில் அதே ஆரவரத்தோட கரந்தை அறவும்னே பேர் அந்த துறை பேர் திணைப்பறையை இசைச்சிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போன ஆனிறை கூட்டங்களை மீட்டு வருதல் அதுதான் ஆணிரை கவறுதல் வெற்றி நிறை மீட்டல் கரந்தை மூணாவதாக வந்து வஞ்சியில் மண் ஆசை தான் மண் நசை அப்படின்னா எதிது ஊன்றல் புரியுதுங்களா வட்கார் மேல் ஊன்றல் அப்படிலாம் வந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க எதிர்த்து வந்து சண்டை போடுறதுன்னு கிடையாது சண்டைக்கு வந்து ஃபர்ஸ்டு வந்து தயாராகிறது வந்து திணை அதுலேயும் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து ஆதவாதத்தோடு போவாங்க ஆனால் திணையில் எப்படின்னா எதிர்த்து போராடுவாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து எதிர்வு காஞ்சி எதிர்வு அப்படிங்கிறது இதனுடைய துறை ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய கொழு வந்து என்னன்னா வேஞ்சின மாற்றான் விடுதலை வேந்தன் காஞ்சி சூடி கடிமனை கதிதின்று அதாவது காஞ்சி பூவ சூடி பகைவதிலிருந்து நாட்டை காப்பவன் இந்த கொழு சொல்லக்கூடியது அறுவதை பாய்ந்து இருதும் என்பார் பாண்டு இன்று இப்பெருவதை சீதூர் கருதி செதுவையோன் காஞ்சிமலையை கடைக்கணித்து நிற்பதோ தோம் செய் செய்மரவர் தொழில் அதாவது பகைவரை எதிர்த்து போர் செய்ததால் அதாவது செது வெய்யோன் அப்படின்னா போரை விரும்பக்கூடிய காஞ்சி அரசன் இது திணை ஆயிற்று பகைவரை எதிர்த்து போர் புதியும் காஞ்சி பூவை சூடியதால் இது வந்து திணை ஆயிற்று இப்போ நாம் ஒவ்வொரு துறைக்கும் போகிறோம் மொத்தம் எத்தனைன்னா இருபத்தி ஒன்று கூட்டல் ஒன்று இருபத்தி ரெண்டு டோட்டலாக காஞ்சி திணை ஒன்று துறை வந்து இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி அதிர்வு இது வந்து என்னென்னா வஞ்சியரசனுடைய போதுக்கு எதிர்த்து செல்லுதலால் இது வந்து காஞ்சி அதிர்வு மேல்வதும் படைவதல் மிகவும் ஆற்றா வேல்வல் ஆடவன் விதல் மிகுத்தன்று அப்படிங்கிறது இந்த குழுவினுடைய குழு இதில் வந்து பாட்டு என்னன்னா மண்மேல் வரும் என நோக்கான் மலர்மார்பின் வெல்வேல் முகுந்த புண் வெய்து உயிர்ப்ப தன்வேல் வேல் பிடிக்கலும் பெருந்தகை ஏவ துடிக்கன் புலையன் தொடும் இதுதான் இந்த பாட்டு இதில் என்ன செய்தி சொல்கிறாருன்னா துடியை முழக்கி வஞ்சி மறவதை போர்க்கண் வர செய்ததால் இது காஞ்சி எதிர்வு ஆயிற்று அடுத்தது தழுஞ்சி பாருங்க தழிஞ்சிங்கிறது முன்னாடியே வந்திருக்கு மறுபடியும் காஞ்சி படலத்தில் தழுஞ்சி அப்படிங்கிற துறை தழுஞ்சின்னா இந்த இடத்துல தழுவுதல் அப்படின்னு பேர் அதாவது பகைவர் தம் நாட்டு எல்லையை கடந்து உள்ளே புகா வண்ணம் காஞ்சியால் தழுவி நின்று காத்தலால் இப்பெயர் பெற்றது பறந்து எழுதது படைத்தானை வரம்பு இகவாமை சுரம் காத்தன்று இதுதான் தழுஞ்சினுடைய குழு இது என்ன பாட்டு புத புதல் குலாவும் மலைனா குழாவும் சிலையார் குதும்புகொல வெக்கி உலாவும் உள்ள பொழிக வேந்தன் கலாவும் இனவேங்க என்ன இகல் வெய்யூர் காவல் புனைவேல் நதலும் புழை நுழைவதற்கு வழியில் வஞ்சியார் நுழைய முடியாதபடி காஞ்சி மரவர் காத்து நிற்றலை சொன்னதால் தழிஞ்சி அதாவது வஞ்சிய கூட்டம் உள்ள பூந்து சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து நிற்கிறது தான் தழிஞ்சி அதாவது தழுவிக்கொள்ளுதல்னு அர்த்தம் அடுத்தது படை வழக்கு முத்து அவிப்பூன் மதவேந்தன் ஒத்தவருக்கு படை வழங்கிற்று அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மறவர்களுக்கு வந்து காஞ்சிவேந்தன் வந்து போர்க் அணிகலன்களை வணங்கினான் அப்படிங்கிறது இந்த கொழுவினுடைய செய்தி ஐயம் களைந்துட்டு அடல்வெம் கூற்று ஆளிப்ப ஐயிலை எக்கம் அவை பலவும் மொய்யடை ஆல்கடி வெல்கலிற்று அன்னல் கொடுத்தளித்தான் வால்கொடி வன்கணவர்க்கு அதாவது படைக்கருவிகள் பலவற்றையும் அரசன் தன் படை மதவர்களுக்கு கொடுத்ததால் இது படை வழக்கு ஆகிற்று அதே மாதிரி இது அதுன்னு இன்னொன்று வரும் கொடுத்த பின்னர் கடல் மதவர் எடுத்துரைப்பினும் அத்துதையாகும்னு சொல்வான் துண்ணதும் துப்பின் தொடுகளால் சுழ்ந்திருப்ப தன்னமர் ஓழ்வால் என் கை தந்தான் மன்னர்க்கு மன்னகமோ வைகின்று மாலை நெடுங்குடை கீழ் விண்ணகமும் வேண்டுகோள் வேந்து அரசன் விண்ணவர் நாட்டை விரும்பினும் போதிட்டு அதனையும் பெற்று தருவேன் என மரவன் ஒருவன் தன்னுடைய ஆற்றலை சொன்னதால் இது படை வழக்கு ஆயிற்று நான்கு பெரும் காஞ்சி பெருங்காஞ்சினா காஞ்சி மரவர் சண்டை போட்டு தமது மரப்பெருமையை வெளிப்படுத்துவது பெருங்காஞ்சி தாங்குதிரல் மதவர் தத்தம் ஆற்றல் வீங்கு பெறும் படையின் வெளிப்படுத்தன்று அதாவது வஞ்சி படைகளை காஞ்சி மரவர் எதிர்த்து போர் செய்யும் நிகழ்வு தான் பெருங்காஞ்சி வில்லவர் குறும்படை வில்லவர் குறும்பிடை வேறு வேறு ஆற்றெழுந்த கல்லா மரவர் கனைமாறி உள்ளா வெருவி மதவேந்தர் வெல்கலிது எல்லாம் வரை போன்று இன்று இறுவி அப்படின்னா தினைத்தால் வலிமையான யானைப்படை வலுவிழுந்து அஞ்சி ஓடுமாறு காஞ்சி மதவர் தம் ஆற்றலை புலப்படுத்தியதால் இது பெருங்காஞ்சி ஆகின்றது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வதனின்லாம் இருக்கும் அந்த பதனனைகள்லாம் நான் விட்டுருவேன் ஏன்னா வதனனைகள்லாம் வந்து டிஆர்பியில் கேட்க மாட்டாங்க நான் இந்த பாட்டு ஏன் படிக்கிறேன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு புத்தகம் இருக்காது தான் நான் எல்லா பாட்டையுமே நான் உங்களுக்கு படிக்கிறேன் வேற ஒன்றும் இது கிடையாது பாட்டெல்லாம் மேக்ஸிமம் யாருமே எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை வெண்பா மாலையில் ஒரு துையை கொடுத்து இது எந்த தண்ணையில் இருக்குன்னு கேட்பாங்க அந்த துையினுடைய சிறப்பு தான் இது வரைக்கும் புதப்பெயல் ஒன்பா மேலே மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் வந்திருக்கு இருந்தாலும் இந்த பாட்டையும் சில சமயம் கொடுத்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பாட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் மெயினாக வந்து அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க டாப்பிக்கு பெருங்காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐந்து வாழ் செலவு வஞ்சி காஞ்சியரசன் தன் வாளை போர்க்கலத்துக்கு எடுத்து செல்வது அறுமுனையான் அறை கூவின பின் செது முனைவேல் வாழ் சென்றன்று இதெல்லாம் விளக்கம் ஈஸியாக உங்களுக்கே புரியும் இதுக்கு பாட்டு உணங்கு புலவு அதா ஒன்னார் குதம்பை நுணங்கதில் வெம்முனை நோக்கி அணங்கிய குந்தம் மலியும் புதவியான் கூடாதார் வந்தபின் செல்க என்றான் வாள் வஞ்சியார் நம்மை போருக்கு அழைத்த பின்னர் போர்க்களத்தை நோக்கி வாளை எடுத்து செல்லுமாறு கட்டளையிட்டதால் இது வாள் செலவு ஆயிற்று ஆறாவது குடை செலவு முதுகுடி மறவர் முன்னுத சூழ கொதியழல் வேலோல் குடை சென்றன்று இதற்கு பாட்டு தெம்முனை தேய விளங்கு தேர்ந்தானை வெம்முனை வெற்றி வையோன் தம்முனை நாட்டி பொதிசெதித்து நன்னால் மேல் செல்க என்று கூட்டினால் கொண்டான் குடை அதாவது போர் செய்தலை உறுதிப்படுத்தி குடையை புறவீடு விட்டதால் இது குடை செலவு ஆயிற்று ஏழு வஞ்சின காஞ்சி காஞ்சி மன்னன் சூழ வைப்பது வஞ்சன காஞ்சி வஞ்சனம் கொண்டான் வஞ்சினம் கொண்டான் வஞ்சினம் கொண்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வஞ்சினம்னா உறுதிபட சினந்து கூறுதல் அடித்து கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வஞ்சினம் வஞ்சினம்லாம் யாது யாது எழுதியிருக்காங்க பூதப்பாண்டியனுடைய வஞ்சினம் மாங்குடி மல்தன் என்னை பாடாதவாக அப்படின்னு வஞ்சினம் சொன்னது யாது இது நெடுஞ்செழியன் அதே மாதிரி பெருங்கோ பெண்டு இப்படி ஏகப்பட்ட பேர் தமிழ் இலக்கியத்தில் வஞ்சினம் சொல்லியிருக்காங்க வஞ்சினம்னா சபதம் எடுத்த காரியத்தை முடிக்காமல் நான் ஓயமாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்கிறது தான் வஞ்சினம் உறுதிபட சொல்லுதல் வெஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகை மொழிந்தென்று இன்று பகலோன் இரவா முன் ஒன்னாதை வென்று கலம் கொள்ளா வேல் உயிர்ப்பின் என்றும் அதனவிய பாயும் அடையாது முன் நிற்பேன் முதனவிய முன்முன் மொழிந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பகைவதை கண்டிப்பாக அடித்து தூள் கலப்புவேன் இல்லைனா அவன் காலில் போய் விழுவேன் நம்மெல்லாம் சொல்கிறத கேட்டிருப்போம் ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அவனை காலி பண்ணலினா நான் அவன் காலிலேயே விழுந்துடுறேன் இதெல்லாம் நாம் இன்னமும் நாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த வஞ்சனம்லாம் புதப்பொழுவ காலத்துலேருந்தே வருது புரியுதுங்களா இதெல்லாம் மதபனோட தொன்று தொட்டு கலந்துருக்கு இதெல்லாம் யாராலையுமே மாற்ற முடியாது அடுத்தது பூக்கோள் நிலை மதபத்தம் அரசனிடிருந்து வந்து காஞ்சி பூவினை பெறுதல் பூக்கோள் நிலை என்னும் துறை இதை வந்து போற்பூ வளங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடல் கடல்தானை போதெறுதிய பூ கொண்டொன்று பருதி செல்வானம் பரந்துருகி என்ன குருதியாது ஆவது கொள் குன்றூர் கருதி மரத்திரத்தின் மாதா மரவதும் கொண்டார் புறத்திருத்த வேந்த இதிய பூ அதாவது காஞ்சி பூவை சூடிய பின்னர் குருதியாது ஓட போது நிகழும் என்பதால் இது பூக்கோள் நிலை ஆயிற்று ஒன்பது தலை காஞ்சி ஒரு போர்க்காலத்தில் போர் செய்த வீரன் இறந்து விட்டான் அந்த வீரனுடைய பெருமையை பாடுவது தலை காஞ்சி மைந்துயிர மதம் கடந்தான் பைந்திலை சிறப்பு உதைத்தன்று விட்டிடின் ஏன் வேந்தன் விலையிடின் என் இவ்வுலகின் இட்டுகையின் எய்வது எய்திற்றால் ஒட்டாதார் போல் தாங்கி மின்னும் புலவால் உதைகளியா தாழ்தாங்கி வீழ்ந்தான் தலை ஒரு மனவனின் தலையை கண்டு அவனுடைய மதம்பேப்பாட்டை புகழ்ந்து சொன்னதனால் இது தலைக்காஞ்சி தலைமாதாயம் தலைமாதாயம்னா அரசனால் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு அதாவது போர்க்காலத்தில் விழுப்புட்டு விழுப்புண்பட்டு இறந்த மணவனுடைய தலையை கொண்டு வந்து கொடுத்த அவனை பார்த்து ரொம்ப உள்ளம் நெகிழி மடியான காஞ்சிவேந்தன் பரிசளிப்பது தான் தலைமாராயம் தலை கொடு வந்தான் உள்மளிக சிலை உடைவேந்தன் சிறப்பு இந்தவன் தலை என்னும் உதழ்வின்றி ஒன்னார் இவன் தலை என்று ஏற்ற ஏழும் அவன் தலை தந்தார்க்கு நல்கல் வியப்போ கிழத்தேத்தி வந்தார்க்கு உவந்தியும் வாழ்வு பகைவதாலும் பெற்ற மரவனின் தலையை கொண்டு வந்தவனுக்கு பரிசில் தந்து சிறப்பித்திரை எடுத்துரைத்ததால் இது தலைமாராயம் ஆயிற்று பதினொன்று தலையோடு முடிதல் இறந்த தலைவனின் தலையை கண்டு அவனுடைய மனைவி இறந்துபடுவதே தலையோடு முடிதல் என்னும் துறையாகும் மண்டமதுள் மாதா மைந்தன் கொண்டான் தலையொடு கோல்வலை முடிந்தன்று இதுக்கு பாட்டு கொலையான கூற்றம் கொடிதே கொழுனன் தலையானால் தையலால் கண்டே முளையால் முயங்கினால் வால்முகம் சேர்த்தினால் அங்கே உயங்கினால் ஒங்கிற்று உயிர் ஒளி வீசுகின்ற தன் முகத்தோடு தன் கணவனின் முகத்தை சேர்த்தவுடன் உயிர் போயிற்றே அப்படின்னால இது தலையோடு முடிதல் ஆயிற்று பன்னெண்டு மதக்காஞ்சி அதாவது வஞ்சி மதவர் அஞ்சுபடியாக போர் செய்தல் ஒன்று ஒரு மதவன் தன்னுடைய புண்ணை தானே கிழித்து கொண்டு உயிர் விடுதல் இலை பொழிதாது இகழ்வேந்தன் மலை பொழிய மதம் கடாயின்று அப்படிங்கிறது இதனுடைய குழு கருந்தலையும் வெண்ணினவும் செந்தடியும் ஈதா பருந்துடி எதுவை படத அருந்திரல் வேதாய மன்னர் வியப்ப கடாயினன் மாதமரவன் மரம் வஞ்சி மரவனுடைய உறுப்புகளை பருந்தும் கழுங்கும் இழுத்துச் செல்லுமாறு காஞ்சி அரசன் போர் புரிந்ததால் இது மரக்காஞ்சி இதுவும் அது அதாவது இன்னொன்று மண்கிழு மரவன் மாதுநிலை நோனான் புண்கிழித்து முடியினும் அத்துறையாகும் அதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கிறது மார்பிள் பெற்ற புண்ணை கிழிச்சிக்கிட்டு சாவறது நகை அமது ஆயம் நடுங்க நடுங்கான் தொகை அமது ஒட்டிய துப்பின் பகைவர் முன் நுங்கி சினவுதல் நோனான் நுதிவேளன் பொங்கி பதிந்திட்டான் புண் தோல்வியைக் கண்டு மனம் பெறாதவனாய் வீரத்துடன் தன் புண்ணை தானே கிழித்து கொண்டு இறந்ததால் இது மரக்காஞ்சி பதிமூணு பேய்நிலை புண்பட்டு வீழ்ந்த மதவனை பேய்காவல் காப்பது பேய்நிலை என்னும் துறை செதுவேலன் திறன் நோக்கி பிரிவின்றி பேய்வோம் பின்று இது வந்து கொழு செதுவேலோன்னா செது வேலோன் அப்படின்னா காஞ்சி மதவன் ஆயும் அடுதுதலால் அன்பினார் இல்போலும் தோயும் கதல் குருதி தோல்புடைப்ப பேயும் கலம்புகல சீதி கதிர்வேல்வாய் விழுந்தான் ஓம்பல் உதும் விழுப்புண்பட்டு கிடக்கும் மலவனின் மனமகிழுமாறு பேய் காவல் செய்ததால் இது பேய்நிலை ஆயிற்று பதினான்கு பேய்காஞ்சி புண்பட்டு கிடப்பவனை பேய் அச்சுறுத்துவது பேய்காஞ்சி பிறங்கிய கழுத்து வீழ்ந்தார்க்கு அணங்காற்ற அச்சுரி இயன்று கொட்கும் நிமிரும் குருகும் சுட சூடி பெட்ப நகும் பெயரும் பேய்மகள் உட்க புனலம் குருதி புனல்வாய்க்கிடந்து கனலை விழிப்பவர் கண்டு இதுதான் பேய்காஞ்சினுடைய பாட்டு விழுப்புண்பட்ட மதவன் அஞ்சும்படியாக பேய் மேற்கொண்ட செயல்களை சொல்கிறதுனால இது பேய்காஞ்சி ஆகிற்று பதினைந்து தொட்டகாஞ்சி மதவனின் புண்ணை பேய் தீண்டுவது தொட்டகாஞ்சி வியன்மனை விடலை புன்காப்ப துயன்முலை பேழ்வாய் பேய் தொட்டன்று இது ஏதோ ரெண்டு டிஆர்பியில் இந்த கொழு கொடுத்து கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் கொன்று உதுத்தூர்வே வைகுருகி கூறுகிறவாய் நின்றொறுத்து நோக்கி நெருப்புமிழா சென்றுத்தி ஒட்டார் படையடைந்த ஆதா புண் ஏந்தகலம் தொட்டான் பெருக துயில் விழுப்புட்ட விழுப்புண் பட்ட உயிர் நீங்கும்படியாக பேய் தீண்டியதை சொன்னதால இது தொட்டகாஞ்சி பதினாறு தொடா காஞ்சி மறவனுடைய புன்னை தீண்ட பேய் அஞ்சுவது தொடா காஞ்சி அடலஞ்சா நெடுந்தகை புன் தொடலஞ்சி துடித்து நீங்கின்று ஐயவி சிந்தி நரை புகைத்து ஆய்மலது பொய்யா குறிஞ்சி பலபாடி நொய்யினர் பூப்பெயல் பூப்பை தெரியல் நெடுந்தகை புன் யாம் காப்ப பேய் பெண் பெயரும் வரும் பேய் தொடாத படி தடுத்ததால் இது தொடா காஞ்சி பதினேழு மண்ணை காஞ்சி மூணு சுழியின் கிடையாது ரெண்டு சுழியின் மண்ணை காஞ்சி இறந்த மனவனுடைய புகழை பாராட்டி மனம் வருந்துவது மண்ணை காஞ்சி வியலிடம் அதில் விண்படந்தோன் இயலில் ஏற்றி அழிபு இறந் போர்க்கு புனைமான் புதையற்கு தானுமன் ஊர்க்கு உலகிற்கும் போது உயிர்மண் யாருக்கும் அறந்திருந்த வாயில் அடைத்ததால் அண்ணல் நிறம் திறந்த நீல் இலை வேல் அடுத்தது கட்காஞ்சி கஞ்சி காஞ்சிவேந்தன் தன்னுடைய வீரருக்கு கல்லினை வணங்கியது நறுமல்லியும் நருந்தாரான் மதுமாய்ந்தற்கு மட்டும் ஈந்தன்று ஒன்னா முளையோர் கொலிய இனிதுயில் மன்னர் மறவர் மகிழ்தூங்கா முன்னிலே படலை குதம்பை பழங்கன் முதியால் விடலைக்கு வெம்கல் விடும் அரசன் வெம்மையான கல்லினை மதவனுக்கு வளர்த்ததால் இது கட்காஞ்சி என்றாயிற்று பத்தொம்பது ஆஞ்சி காஞ்சி கணவனின் இறப்பிற்கு பின்னர் அவனுடைய மனைவி வாழ அஞ்சுவது ஆஞ்சி காஞ்சி போதிலிருந்த கணவனுடன் மனைவியும் விடுதல் கணவனை அளித்த கருவியால் தன்னை தானே மாய்த்து கொள்ளல் இந்த ரெண்டுமே ஆஞ்சிக் காஞ்சியோட தொடர்புடைய துறைகள் காதல் கணவனுடு கன எரி மூழ்கும் மாதர் மெல்லிகள் மலிபு உரைத்தன்று இது ஆஞ்சி காஞ்சி அதாவது உடன்கட்டை ஏறுதல்னு வச்சுக்கிங்க ஆஞ்சி காஞ்சினா தாங்கிய கேளுடு தானும் எரிபுக பூங்குளை ஆயம் என்னும் நீங்கா விழாளி பரித்தானை வெந்திரலால் சீரூர் புல்லாளி தலைக்குண்ட புண் தன் கணவனோடு தானும் எரிபுக கருதி தன் தோழியலை பார்த்து விலகிச் செல்லுமாறு சொன்னதால ஆஞ்சி காஞ்சி இதுவுமது மண் உயிர் நீத்த வேலின் மனையோல் இன்னுயிர் நீப்புனும் அத்துறையாகும் அதே தான் ரிப்பீட்டாக வருது கணவனுடைய உயிரை குடித்த வேல் அவனுடைய மனைவிக்கும் கூற்றுவனாக அமைந்தது அதனால் இது ஆஞ்சி காஞ்சி இருபது மகட்பார் காஞ்சி தன் மகளை கேட்கும் வஞ்சியரசனோடு காஞ்சியரசன் மாதுபட்டு நிகழ்ப்பது மகட்பார் காஞ்சி இது வந்து மகளை வந்து அடிப்படையாக கொண்டு மாதுபட்டு நிற்பதால் மகட்பார் காஞ்சி ஏந்திலையால் தருகென்றும் வேந்தனோடு வேது நின்றென்று அழிய கடல்வேந்தர் அம்மா அறிவை எளியல் என்றெள்ளி உறைப்பின் குழியவோ பண்போல் கிழவி இப்பல்வலையால் வால்முகத்த கண்போல் பகழி கடிது பெண் கொடுக்க உடன்படாமல் போர் செய்தலை விரும்பியதால் இது மகற்பால் காஞ்சி ஆயிற்று இருபத்தி ஒன்று முனைகடி முன்னிருப்பு மன்னதியாரையும் மனம் காற்றி முன்னிருந்த முனை கடிந்தன்று காஞ்சி வேந்தேன் வஞ்சியரசனுடைய படையை முத முதுகிட்டு ஊட செய்வது முனைகடி முன்னிருப்பு கொள்ளுகின்ற யானை படை ஏவி பகை பொற்களத்தில் இருந்து விரட்டியதால் இது முனைகடி முன்னிருப்பு ஆயிற்று இது வரைக்கும் இருபத்தி ஒரு துறைகளை பற்றி டெப்த்தாக பார்த்தோம் பாடல்களையும் பார்த்தோம் ஒவ்வொன்றா நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் பிஜிடிஆர்பி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வள்ளுவர் வாசகர் வட்டம் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை வேண்டுவோதின் வேலை வேடந்தாங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் காமெடியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை வேண்டுபோதின் வேடந்தாங்கள் எங்கக்கிட்ட ஒரு முறை சேர்ந்தா போதும் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம் நீங்கள் வேலைக்கு போனாலும் டவுட் கேட்டு படிக்கலாம் அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க டிஆர்பி கால்ஃபர் எப்போ வேணாலும் வரலாம் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்